மச்சா, எங்கடா இருக்க? சீக்கிரம் பார்க்கோடா. சொல்டா, எங்கடா மேட்ரு? முக்கியமான விஷயம்டா, நேரில் வாட சொல்கிறேன். சரி, வர. எதிராக விட்டா? என் ஆள் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன்டா. ஏய், என்னடா சொல்கிற? நல்லா தானடா போயிட்டுருச்சு. ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தாடா கொஞ்ச நாளாக, அதான்டா முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். என்னடா இப்படி சொல்கிற? இப்போ தான்டா புரியுது, நீ உன் ஆளை பிரேக்கப் பண்ணும்போது நான் உன திட்டினேன். இப்போ தான் தெரியுது. விட்ரா விட்ரா, அவன் கிடக்குறா பார்த்துக்கலாம். டேய், வாடா படத்துக்கு போகலாம். சரி. ஏய், எங்கடா இருக்கிற? உங்கள் வீட்டுக்கு வரேன்டா நான். சரி. டேய், வெளியே வாடா, சாப்பிட போகலாம். என்னவா? டேய், அவன் கொஞ்ச நாளாக நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிடான். அவன் பிரேக்கப் பண்ணதுலேருந்தே அப்படி தான் இருக்கான். உனக்காச்சும் பரவாயில்ல, ஃபோனாக அட்டன் பண்ணுறான், எனக்கு அது கூட இல்லை. பாவண்டா, பேசி கூல் பண்ணும். இப்படியே விட்டா சரி? ஆமாடா. நேற்று நம்ம கூட சுற்றி இந்த பையன், இனி நம்ம கூட இல்லைன்னா மனசு கஷ்டமாக இல்லை. அவன் பிரேக்கப் ஆனப்பே அவனை தனியாக விட்டுறக்கூடாதா? தப்பு பண்ணிட்டான். இல்லைடா, பிரேக்கப் ஃபீல் பண்ணுற ஆள் இல்லைடா அவன். பிரேக்கப் என்ன அவன் புதுசா? அதுவும் கரெக்டு தான். ஏன் செத்தான் எதுக்கு செத்தானே தெரியலடா, ஒரே மர்மமாக இருக்கான். ஆமாடா. ஹே மச்சான், நான் கிளம்புறேண்ணா. டேய், எங்கடா போகிற? இரு மச்சான், ஆளை பார்த்துட்டு வரேன். ஆளா? சொல்லவே இல்லை. டேய், நானே இப்போ தானே ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கேன். டேய் மச்சான், எனக்கும் காமிடா. இரு மச்சான், இப்போ தான் சிக்னல் வந்துருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி, போ போ, கிளம்பு கிளம்பு. ஹாய். ஹாய் பிரியா, யூ லுக் ஸோ ப்ரிட்டி. என் பேர் பிரியா இல்லை, எனிவேஸ் தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், என் பேர் சொல்லிட்டு போகலாம்ல? சம்யுக்தா. இங்கே போயிடு, இதுக்கு மேலே அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, கூல் கூல், பாய் பாய். வர்ணம் ஐனம் சூர்யா அளவுக்கு இல்லைனாலும் சூரிய அளவுக்கு அது ப்ரப்போஸ் பண்ணணும். இதோ வேண்டாம் வேண்டாம். ஓகே. ஹலோ. ஹலோ. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. அது ஏய், என்ன ப்ரப்போசல் சீனா? ஆமாங்க. பார்த்து பத்து நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ப்ரப்போசலா? என்னங்க, எதுவுமே சொல்லாமல் போகிறீங்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க. என்ன சொல்லணும்? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்காம நின்று பேசிட்டு இருக்கனா? யார் அவன் கலர் சொக்காக்கு டை கட்டுனுங்கண்ணா? கேட்டிருக்குமோ, அடிப்பானோ? ஹலோ பாஸ். சொல்லுங்கள் பாஸ். டெய்லி இந்த டைம் தான் நான் கிளாஸுக்கு போகிறேன், ரெண்டு நாளாக பார்க்குறோம், தனியாக பேசிட்டு இருக்கீங்க. பாஸ், என் கூட ஒரு பொண்ணு இருக்கும் பாஸ். இல்லை பாஸ், தனியாக தான் பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. என்ன பாஸ் சொல்கிறீங்க? இதே மாதிரி தான் போன வருஷம் ஒரு பையன் பேசிட்டு இருந்தான், அவன் செத்துட்டான்னு நான் போஸ்டரில் பார்த்தேன். நல்ல டாக்டராக பாருங்க பாஸ். ஹலோ. டேய் மச்சான், எங்கடா இரு? சரி, சர்ச் ரோடு வா. ம். ஹாய். ம், ஹாய். என்னடா கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க வந்திருக்க, கிஃப்ட் எதுவும் இல்லையா? ம், வாங்கி தரேன் வாங்கி தரேன். ம், உன் ஃபோன் நம்பர் தான் கொஞ்சம் தாய். 770-666-01. ம், நைட் மட்டும் கால் பண்ணு, அப்போ தான் நான் எடுப்பேன். ஓகேடா, பாய், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ம், ஓகே பாய். டேய், என்னடா தனியாக பேசிகிட்ருக்க? டேய், என்னடா சொல்கிறேன், உன் கணக்கம் தெரியலடா. டேய், என்னடா சொல்கிறேன், என்னாச்சு உனக்கு? சரி மச்சா, நீ வீட்டுக்கு போ, நான் கால் பண்ணுறேன். டேய், என்னான்னு சொல்கிறா? நீ வீட்டுக்கு போ மச்சா, நான் கால் பண்ணுறேன். சரி, பார்த்துக்கோ, அப்புறம் கால் பண்ணு. ம், நீ வீட்டுக்கு போ. சரி, கால் பண்ணி பார்ப்போம்.
யார் நீ? உனக்கு என்னதான் வேணும்? காதல்னா சந்தோஷம், லவ் பண்ணால் லைஃப் நல்லா இருக்கும் என்னென்னமோ சொன்னாங்க. அதில் விழுந்து இப்போ என் உயிரை இழந்து நிற்கிறேன். உங்களை மாதிரி அவளுங்களுக்குலாம் லவ்னா அவ்வளோ ஈஸியாக போச்சு இல்லை? ஆனால் உனா சண்டை, எதுக்கு எடுத்தாலும் பிரேக்கப். நீங்கள் பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு நியாயமான ரீசன் ஆச்சிருக்கா? இல்லை, என் நேரம், என் உடம்பு இந்த உலகத்தை விட்டு போனாலும் என் உயிர் போகலை. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களாம் பழி வாங்கன்னு முடிவு பண்ணேன். உன் ஃப்ரெண்டு அஸ்வினி நான் தாண்டா கொன்னேன். மச்சி வெளியே இருக்கண்ணா, அப்புறம் கால் பண்ணுறா. நான் சொல்கிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாமல் இரு, அப்புறம் டைம் வரும்போது சொல்லிக்கலாம். ஹலோ, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கண்ணா, அப்புறம் கால் பண்ணுறாண்ணா. ஹலோ, இல்லடா நான் ஊர்ல இல்லடா, நான் வீட்டுக்கு வந்து கால் பண்றேன். ஓகேடா. பொண்ணுங்க மட்டும் யாரும் இப்படி பண்றது இல்லையா? அவங்களையும் விட மாட்டேன். இப்ப நீ சாவடா. நமக்குள்ளே இனி செட் ஆகாது, வேணாம் விட்டுரு. லெட்ஸ் இன் திஸ். நான் இந்த ஏரியாக்கு புதுசு, எனக்கு யாரும் தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? யா ஓகே. உங்கள் பேர் என்ன?